Hello friends, in the video la Java operators category la varakudiya second set of operators da vandu pathina relational operators. So adha pathi da namm vandu detail la paaka porom. Video ku la poradhukku munadi namma edutut channel la neenga idhuvarikkum subscribe pannala appadina keela subscribe button irukum adha marakama click pannunga. Appadi adhukku pakkathula bell notification icon irukum adhaiyum click panninga adula all abingra option ah select panni vechukonga. Appo da ungalku further notifications kaattu na videos upload pandrappa neengalum paathu quick ah learn panna mudiyum. Okay friends, ipo nama video ku la pogalam. Java operators adavadhu second set of operators ah irukkudi relational operators pathi paaka poriyum. So relational operators na modhula enna appdin solli nama vandu therinjikkanum. Relational operators na enna nu paathina ipo vandu enak rendu set of vandu expressions irukku, rendeyume na vandu compare pananum nanikiren illa rendu indha pakkam left side liyo right side liyo edho oru values irukku adha rendey na vandu compare pananum nanikiren. மோஸ்ட்லி அந்த மாதிரி கம்பேரிசன் வரும் இல்லையா, அதாவது இது கிரேட்டர் தானா இல்லை இது லெஸ் தானா இல்லை இது வந்து ஈக்குவலாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் எப்போ வருதோ வேல்யூஸ் கிடையோ இல்லை ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடையிலையோ அப்போ நம்ம வந்து இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் ஈக்குவல் டு தான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இது வந்து கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர், இது லெஸ் தேன் ஆப்ரேட்டர், இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இது சிக்ஸ் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரிக்கையில் வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஈக்குவல் டு நம்ம டபுள் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அது ஈக்குவல் டு ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதாவது இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனோ இல்லை வேரியபிள். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நீங்கள் என்ன ஆப்ரெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவோம். சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இல்லை நீங்கள் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து இதோட பிஹேவியர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இதோட பிஹேவியர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கக்கூடிய ஆப்ரெண்ட் வேல்யூஸை வந்து பார்க்கும், அது வந்து நாட் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும், அதாவது ரெண்டும் சேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், தப்பாக இருந்துச்சு இல்லை ஈக்குவலாக இருந்துச்சு ரெண்டு வேல்யூமே இல்லை லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அப்படின்னா அப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வரக்கூடிய அவுட்புட் வேல்யூஸ் எல்லாமே அது வந்து பூலியன் வேல்யூஸாக தான் இருக்கும், ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து கிரேட்டர் தன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து கிரேட்டர் தன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரை வந்து கம்பேர் பண்ணும். எப்படி அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ரைட் சைடில் உள்ள ஆப்ரேட்டரை விட அதிகமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆப்ரேட்டர். ஸோ லெஸ் தேன் ஆப்ரேட்டர்னால் மோஸ்ட்லி நம்ம வந்து படித்த மாதிரி தான், ஸோ ஏ இந்த பக்கம் நீங்கள் லெஃப்ட் சைடில் என்ன கொடுக்குறீங்களோ அதை விட ரைட் சைடில் உள்ள வேல்யூ வந்து அதிகமாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ ரைட் சைடில் உள்ள வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து என்னென்னா எப்போல்லாம் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ரேட்டர் வந்து கிரேட்டர் தானாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவாக இருந்தாலும் சரி ரைட் சைடை விட அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பீன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூ லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூவை விட ரைட் சைடில் உள்ள வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த வேல்யூக்கு இதுவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எக்லிப்ஸ் ஐடியில் ஆப்ரேட்டர்ஸ் பேக்கேஜ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் டாட் ஜாவா கிளாஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா வந்து 10 அப்படின்னும் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆப்ரேட்டர்ஸ் பேக்கேஜ் கூட இருக்கிறதுனால இந்த பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பப்ளிக் கிளாஸ், ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், சேம் டு ஃபைல் நேம் கெனவோ அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்கணும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ரெண்டு இது எடுத்துக்கிறேன், ரெண்டு இன்டிஜர் வேல்யூஸ் ஏ அண்ட் பி. ஏக்கு 10 நான் அசைன் பண்ணிட்டேன், பிக்கு 20 நான் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அதாவது எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே இங்கே கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டுவா, நாட் ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தனா, லெஸ் தானா, கிரேட்டர் தனா ஆர் ஈக்குவல் டுவா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறேன். கிரேட்டர் தன் லெஸ் தன் கிரேட்டர் தன் சாரி ரிப்பீட்டடாக இருக்குது, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். எதுவுமே ரிப்பீட்டட் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாருங்கள், எப்போவுமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்போவுமே வந்து பூலியன் வேல்யூஸ் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பியான் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். அதாவது 10 ஈக்குவல் டு 20 பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் 10 இருக்குது, ரைட் சைடில் 20 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணும். இது ஈக்குவல் கிடையாது, ஸோ அதனால தான் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் செகண்ட் இதுக்கு வர்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ஏல 10, பியில் வந்து 20. ஸோ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுது, கம்பேர் பண்ணுது. ஆமாம், 10 20 இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அதான் அந்த செகண்ட் அவுட்புட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன், ஸோ ஏல வந்து 10, இட் இஸ் கிரேட்டர் தேன் 20 பியான்னு சொல்லி பார்க்குது. 10 இஸ் கிரேட்டர் தேன் 20யான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஸோ ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பியாக நம்ம செக் பண்ணுறோம், 10 இஸ் லெஸ் தேன் 20. 10 எவ்வளோ 20 வந்து பிக்கராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், ஸோ அதனால் நமக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அதான் அந்த ஃபோர்த் அவுட்புட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது ஏங்கிறது 10, இட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பிங்கிறது 20. ஸோ 10ங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது, நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூ தான் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை, ஸோ ஃபால்ஸ். அதனால தான் நமக்கு ஃபிஃப்த் அவுட்புட்டும் ட்ரோனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ 10 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 20யான்னு பார்க்குறீங்க, ஸோ 10 தான் வந்து கம்மியாக இருக்குது 20யை விட அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆமாம் ட்ரூ தான். ஸோ இது வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிறதுனால நமக்கு ரிசல்ட்டும் ட்ரூன்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து சிக்ஸ்த் அவுட்புட், இதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடையாது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாட் ட்ரூனா ஃபால்ஸு, ட்ரூவு ஃபால்ஸு, ட்ரூவு ஃபால்ஸு, ட்ரூன் தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை நான் எக்லிப்ஸ் ஐடியில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன், எப்படி வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக எழுதுறது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஐடியா கிடச்சிருக்கோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதோடய டெஃபினேஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணணுமோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் கான்செப்டோட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைப்பில் வரக்கூடிய செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.